நல்லா ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுவாங்க. அந்த குதிரை ஓடவே ஓடாதுப்பா, அது மேலே போய் நீ பந்தயம் கட்டுறியே அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னா அந்த குதிரை ஓடாது, ஜெயிக்காது. இப்படி இருந்த ஒரு குதிரை தான் சோவியத் யூனியன் ரஷ்யா. இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா ரஷ்யாவாக மாறி விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவர் தான் ஆக்டிங் பிரசிடெண்ட். 1999 டிசம்பர் மாதம் 31 இந்த ஒரு செய்தி அவங்களுடைய டெலிவிஷனில் பதிவு செய்யப்படுகிறது, போரிஸ் எல்ஸ்டீன் அப்படிங்கிற அவங்களுடைய பிரசிடெண்ட் வழியாக. ஆனால் அந்த நேரத்தில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அவருடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் மட்டுமே பார்த்துட்ருக்கோமே, நெகட்டிவ் அவருக்கு வரவே இல்லையா? அப்படி வந்திருந்தா அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்திருப்பார்? கேள்விகள் நிறைய இருந்துச்சுன்னா இது புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாகம் 4. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போரிஸ் எல்ஸ்டீன் இரவு நேரம் அவருடைய பேச்சு டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகுது, 1999 டிசம்பர் 31. ஆனால் இப்படி இரவு நேரம் இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபூட்டேஜை காலையிலேயே பதிவு பண்ணுறாங்க. இப்படி காலையிலேயே பதிவு பண்ணுறது போரிஸ் எல்ஸ்டீன், அவங்களுடைய மகள், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான 2 நபர். இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கேமராமேனுக்கும் தெரியும். போரிஸ் எல்ஸ்டீன் அவர்கள் ரொம்ப பெரிய மன்னிப்பு கோருகிறார். நான் உங்களுடைய பிரசிடெண்டாக ரொம்ப பெரிய தவறுகளை செஞ்சிட்டேன், ஆனால் நம்முடைய நாடு நல்லா இருக்கும், இனி நான் தேவை கிடையாது, புது ரத்தம் இங்கே வரப்போகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வந்து அப்படியே அவருடைய பேச்சு நிற்கிறது. அவர் பேச்சு நின்ன உடனே அந்த கேமரா விட்டு திரும்புகிறார் மனுஷன். போரிஸ் எல்ஸ்டீன் அவர்கள் திரும்பின உடனே அங்கேருந்து அவருடைய ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கண்ணை தொடக்கிறார். தொடச்ச உடனே அங்கே ஒரு சாம்பெயின் பாட்டில் ஒன்று இருக்குது, அந்த சாம்பெயின் பாட்டிலிருந்து ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றுறார். ஊற்றிட்டு எல்லாருக்கும் சியர்ஸ் சொல்லிவிட்டு, அங்கே இருந்தவங்களுக்கு சியர்ஸ் சொல்லிவிட்டு குடிச்சிட்டு அந்த கிளாஸை வச்சுட்டு மனுஷன் புறப்படுறார். இவர் புறப்படுற பின்னாடி யார் இருந்துட்டு இருந்தாங்க தெரியுமா? விளாடிமிர் புட்டின் அவர்கள். ஸோ இவர் என்ன பேசுகிறார், என்ன பேசிகிட்டு இருக்கார், என்ன நம்ம பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பெடுத்துட்டு இருக்கார் இந்த புட்டின் அவர்கள். குறிப்பெடுத்துட்டு அவரும் காலையிலே ரெக்கார்டிங் எல்லாமே முடிச்சிட்டார். இது இரவு நேரம் தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இரவு நேரம் அவருக்கு வேறொரு பிளான் இருந்துச்சு. லெனின் கிரேடு போய் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பல விதமான இடங்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் புட்டின் அவர்கள் அந்த பிளானை திடீர்னு கேன்சல் பண்ணுறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பிரசிடெண்ட் ஜனாதிபதியாக இல்லாட்டி அதிபராக அவருக்கு பதவி கிடைக்கும்போது உடனே நியூக்ளியர் ப்ரீஃப் கேஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த சடங்குகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. நியூக்ளியர் ப்ரீஃப் கேஸ் வருது, அதனுடைய நியூக்ளியர் கோடு எல்லாமே கொடுக்கப்படுது. விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய அந்த சுமை கூட ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, அடுத்ததாக செக்யூரிட்டி கவுன்சில் கூட 1-to-1 எல்லாருக்கூடையும் பேசுகிறார் மனுஷன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறார், இந்த நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுகிறார். எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த டிவிக்கு தேவையானதையும் பேசி முடித்த பிறகு அவர் சொல்கிறார், என்னுடைய பிளான் கேன்சல் ஆகுது, உடனே எனக்கு ஒரு விமானம் வேணும், அந்த விமானம் இந்த இடத்துல போய் தரையிறங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடி நின்னவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏன்னா இந்த மனுஷன் இவனுக்கு பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா, இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் போன இடம் எது தெரியுமா? சேச்சன். இந்த சேச்சன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய போராட்ட வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா ஒரு ஏழ்மையான நாடு, இல்லாட்டி சண்டை நிறைந்த நாடு, ஒரு குழப்பம் நிறைந்த நாடு மட்டும் கிடையாது, தேசபக்தி இல்லாத ஒரு நாடாக இருந்துகிட்ருக்கு. அந்த தேசபக்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சன், அங்கிருந்த போராட்ட வீரர்கள், அவங்க நடத்துகிற போராட்டம். ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறார் புட்டின் அவர்கள். அங்கேருந்து நேராக நிக்காவோ ஏர்போர்ட்டுக்கு போகிறார். நிக்காவோ ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே தயாராக இருக்கக்கூடிய விமானத்தில் ஏறுறார். அவர் கூட கொஞ்சோண்டு க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் ஏறுறாங்க. எல்லாருமே ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சன் அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க. அங்கே இருந்த அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுனால டாக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து அவங்களுடைய விமானம் தரையிறக்கப்படுகிறது. நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? விடிஞ்சா நியூஇயர், நியூயர்க்கு எங்கேயாவது போயிருப்போம். ஆனால் இந்த சேச்சன் ஆர்மி இல்லாட்டி ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கான காரணம், நம்ம மக்களிடையே ஒற்றுமை கிடையாது, அந்த ஒற்றுமைக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது இவங்க தான், அவங்கக்கிட்ட நேரடியாகவே நான் மிரட்டல் விடுக்க போகிறேன், யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன், அப்படி ஒரு பிரசிடென்ட் தான் இங்கே வந்திருக்கார் அப்படிங்கிறத நான் காண்பித்து கொடுக்க போகிறேன் என்பது தான் புட்டின் அவர்களுடைய வரலாறாக இருந்தது. இதை பார்த்த இல்லாட்டி இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான கூஸ்பம்ஸ் வர ஆரம்பிக்குது. என்னடா மனுஷன் பிரசிடெண்டானா, அடுத்த நாளே அங்கே போய் நிற்கிறாரே, நமக்கானால் இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்படி பாராட்டின இந்த புட்டின் அவர்கள் அடுத்ததாக பிரசிடெண்டாகவே மாறுகிறார். 2000வது வருடம் மார்ச் மாதம் 26
மார்ச்சில் பிரசிடெண்டாக மாறிட்டார். இப்போ ஜூன் மாதம் யார் தெரியுமா வராங்க? பில் கிளிண்டன் அவர்கள் வராங்க. இந்த பில் கிளிண்டன் அவர்களும் அதே மாதிரி போரிஸ் யால்ஸ்டீன் அவர்களும் மிகப்பெரிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி கிளிண்டன் அவர்கள் எங்கே வருவாங்க? ரஷ்யாவுக்கு வந்து பலவிதமான ஒரு லைவ் ஷோலாம் நடத்துவாங்க. அதை பில் அண்ட் போரிஸ் ஷோ அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அவ்வளோ ஃபேமஸான ஒரு டிவி நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பல விவாதங்களுக்கு நடுவில் ரஷ்யாவில் ஒரு புதிய தலைமை மாற்றம். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பில் கிளிண்டன் நேராக வந்து புட்டின் அவர்களுடன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? இப்போ இந்த மாதிரி பலிஸ்டிக்ஸ் மிசைலெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது பற்றியான ஒப்பந்தம்லாம் இருந்துச்சுல, அந்த ஒப்பந்தத்தை தடைப்படுத்தலாமா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வரலாமா அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகள். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அந்த பனிப்போர் தொடங்கிருச்சு, இல்லாட்டி சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிஞ்சிருச்சு. அந்த காலத்துலேருந்தே ரஷ்யாவை அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பில் கிளிண்டன் போன்ற நபர்கள் நினைக்கும் போது புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, இதுவரையிலும் பார்த்த ரஷ்யா வேறு, இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற ரஷ்யா வேறு. ஸோ இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் நானும் கையெழுத்து போடணுமான்னு யோசனையாக இருக்குது, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு உண்மை புரியுது பில் கிளிண்டன் அவர்களுக்கு. இப்போ வந்திருப்பது சாதாரண மனுஷன் கிடையாது, அவரை பற்றி நம்ம கேஜிபியில் இருந்திருக்காரு, இல்லை இப்படி அரசியல் வல்லுநராக இருந்திருக்காரு, இது மட்டும்தான் தெரியும். இவன் ஏதோ நமக்கு கொடைச்சல் தரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு கிளம்புறார். அதுதான் பில் கிளிண்டன் அவர்கள் கடைசியாக ரஷ்யாவுக்குள் அவருடைய அதிகாரத்தில் இருந்தபோது வந்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2000வது வருடம் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவுடன் நேரடியாக பகை. அதே மாதிரி பிரசிடெண்டாக வந்த அடுத்த நாளே ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சு வைக்கிறார். இப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நாட்டினுடைய பாதுகாப்புலேருந்து இவருக்கு ஆரம்பிக்குது. ஆர்டிக் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியுமில, ஆர்டிக் சர்க்கிளினுடைய கிங் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். கரெக்டாக ஆகஸ்ட் 12-13 2000வது வருடம் ஆர்டிக் சர்க்கிளில் ரஷ்யாவினுடைய ஒரு நியூக்ளியர் சப்மரைன் கர்ஸ்க் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். இந்த நியூக்ளியர் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் தயாராக இருக்குது அவங்களுடைய போர் ஒத்திகை செய்து பார்ப்பதற்கு. பொதுவாக இந்த பனிப்போருக்கு பிறகு அமெரிக்கா கூடுதலாக விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவு அவங்களுடைய படையில் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இந்த விமானம் தாங்கி கப்பலை அழிப்பதற்கு நீர்மூழ்கி கப்பலை அதிகளவு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இன்டைரக்டாக வந்த ஒரு சட்டம். அதனால தான் இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற கப்பல், நீர்மூழ்கி கப்பல், இதே மாதிரி நிறைய நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே அடிக்கடி அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த போர் ஒத்திகையில் ஈடுபட வைப்பாங்க. அஸ் யூஷுவலாக நடந்த ஒரு போர் ஒத்திகை. இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற இந்த கப்பலை நாட்டோ படை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆஸ்கார் 2 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆஸ்கார் 2 கிட்டத்தட்ட 508 நீளமுடையது. அதனுடைய அந்த பீமுடைய ஸ்ட்ரக்சர் மட்டுமே 60 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடை மட்டுமே 19,400 எடை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணுசக்தியால் இயங்கக்கூடிய சப்மரைன். இது கடலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிறது. அதனுடைய ட்ரில் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ரியாக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே 650 அப்படிங்கிற ரியாக்டர் தான். இந்த ஓகே 650 அப்படிங்கிற இரண்டு ரியாக்டர் வழியாக இதுக்கு கிடைக்கிற பவர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 97,990 ஷிப்போர்டு ஹோர்ஸ் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் வழியாக அது போகக்கூடிய ஸ்பீடு 33 நாட்ஸ் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது. இவ்வளோ முக்கியமான ஆஸ்கார் 2 அப்படிங்கிற கப்பல் அதனுடைய பயணத்தை தொடங்கிய கொஞ்சம் நேரத்திலேயே மேற்குலக நாடுகள்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, எப்பா 2 வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதுவும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் போன இடத்துல ஏற்பட்டிருக்கு, அப்படின்னா அது நீர்மூழ்கி கப்பலாக இருக்குமோ அப்படிங்கிறது தான். இந்த மெசேஜ் சடனாக எல்லா நாடுகளுக்கும் பகிரப்படுகிறது, குறிப்பாக ரஷ்யாவுக்கும் இந்த மெசேஜ் வந்து சேர்கிறது. இந்த மெசேஜ் வரும்போது ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு தெரியுது நம்முடைய கப்பலில் ஏதோ விதமான தகராறு. ஆனால் அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய நாடுகள் வராங்க ரஷ்யாவுக்கு உதவுறதுக்கு, பிரிட்டன் வராங்க, இன்னும் பல நாடுகள் வருகிறது. எப்படியாவது அந்த கப்பல் கூட மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆஸ்கார் 2 அப்படிங்கிற அந்த கப்பல் கூட ரேடியோ கம்யூனிகேஷன் வழியாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எந்த விதத்திலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளே தெரியலை. அதில் மொத்தம் 118 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 118 பேர் அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதுவும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். ஸோ அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னனே, எல்லா நாடுகளுமே கேட்குறது என்னென்னா, அதில் அணு ஆயுதம் இருந்ததா அப்படிங்கிறது தான். ரஷ்யா சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதில் வெறும் கப்பல் மட்டும்தான் இருந்தது, வார்ஹெட் அப்படிங்கிறத நாங்கள் வைக்கலை, குறிப்பாக அணு ஆயுதம் அப்படிங்கிறத அதில் வைக்கலை, யாரும் பயப்பட வேண்டாம், ரேடியேஷன் லீக் வராது அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்குறாங்க. மொத்தம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் 24 மிசைல்ஸ் இருந்துச்சு. P-700 கிரனேட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மிசைலும் எவ்வளோ பெருசு தெரியுமா? 33 நீளம் இருக்கக்கூடிய மிசைல்ஸ். அதனுடைய வெயிட் எவ்வளோவா இருக்கும் தெரியுமா? ஒரு மிசைலினுடைய வெயிட் மட்டுமே சுமார் 15,400 பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி 15,400 பவுண்ட் இருக்கக்கூடிய 24 மிசைல்ஸ் அப்படிங்கிறதும் இந்த நீர்மூழ்கி கப்பல் கூட அப்படியே முங்கி போகுது.
ஆனால் இதை கம்யூனிகேட் பண்ண முடியலை, அடுத்ததாக தேடி பார்க்குறாங்க, தேடுதலும் ஃபெயிலியர் ஆகுது. இப்படி தேடுதல் ஃபெயிலியர் ஆன பிறகு இவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், இரண்டு முறை வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா முதல் வெடி விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மிசைல்ஸை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பாக அதிலிருந்த டார்படோஸை பற்றியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டார்படோஸ் டைப்பு 65-76A அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஹெவி வெயிட் டார்படோஸ் இருந்திருக்கு. இந்த சூப்பர் ஹெவி வெயிட் டார்படோஸ் அப்படிங்கிறது வெடித்து சிதறி இருக்கலாம். அதில் பயன்படுத்தியிருக்கிற ஃபியூவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபியூவல் சாம்பர் தான். ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபியூவல் சாம்பர் அப்படிங்கிறது கொஞ்சமாக லீக் ஆகியிருக்கலாம். அப்படி லீக் ஆனதுனால ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு அந்த வெடி விபத்து காரணமாக நீர்மூழ்கி கப்பல் மூழ்க ஆரம்பித்திருக்கும். அப்படி மூழ்கின அந்த நீர்மூழ்கி கப்பலேருந்து மறுபடியும் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு இல்லை அதில் இருக்கக்கூடிய மிசைல் ஏதாவது வெடித்து அந்த கப்பல் மூழ்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வாராங்க. 118 நபர்களில் கிட்டத்தட்ட 23 நபர்கள் ஒரு உயரத்தில் கொஞ்சம் நேரமாக தாக்கு பிடிச்சிருந்தாங்களாம். ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த கப்பலுடைய எஞ்சிய பாகங்கள் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு 20-30 நபர்கள் அந்த க்ரூ மெம்பர்ஸ் 3-8 தினங்கள் உயிரோடு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற அந்த விஷவாயு தாக்கி கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திலேயே அந்த கப்பலில் இருந்த 118 நபர்களும் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்தது ஒரு வருடத்திற்கு பிறகு தான், அந்த கப்பலுடைய எஞ்சிய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகு தான். இப்போது இதுக்கும் புட்டின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். முதல் விஷயம், அந்த கப்பல் மூழ்கி விட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பகிர்ந்தது மேற்குலக நாடுகள் தான், ரஷ்யா கிடையாது. மீட்பு நடவடிக்கை சரியாக நடக்கவில்லை, அதற்கு காரணம் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பேசப்படுகிறது. இப்படி ஒரு வெடி விபத்தா, அதுவும் அணு ஆயுதத்துடன் ஒரு நீர்மூழ்கி கப்பல் விழுந்து விட்டதா அப்படிங்கிற பரபரப்பான செய்தி உலக நாடுகளை உலுக்கி எடுக்கிறது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சே, புட்டின் அவர்கள் அதாவது அப்போதைய பிரசிடெண்டாக இருந்து வெறும் 2-3 மாதங்கள் தான் ஆகுது பிரசிடெண்டாக பதவி ஏற்று. அப்படி இருந்த விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை எப்போ பார்க்க வந்தார் தெரியுமா? சுமார் 9 தினங்களுக்கு பிறகு. ஸோ 9 தினங்களுக்கு பிறகு ஒரு பிரசிடெண்ட் இவ்வளோ முக்கியமான நிகழ்வை பார்க்க வந்திருக்காரு. மக்களை பற்றி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் உல்லாசமாக இருக்க போயிருக்கார் அப்படின்னு சொல்லி பரவலாக செய்திகள் வெளியாகின்றன. புட்டின் அவர்களுடைய அந்த இமேஜ் கொஞ்சமாக டவுன் ஆகுது. எவ்வளவு பீக்கில் இருந்தாரோ, சொல்லப்போனால் அந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சன் அப்படிங்கிற இடத்துக்கு போன போது மிகப்பெரிய ஹீரோவாக பார்க்கப்பட்ட புட்டின் அவர்கள் 9 தினங்களுக்கு பிறகு இப்படி ஒரு விபத்து இடத்தில் வந்து நிற்கும்போது வெறும் ஜீரோவாக பார்க்கப்பட்டார். மக்கள் எல்லாருமே புட்டின் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தாங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் புட்டின் அவர்கள். அடுத்ததாக இதே புட்டின் அவர்களுக்கு வேறொரு பிரச்சனையும் வருது. ரஷ்யாவில் பல நபர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் புட்டின் அவர்களுடைய பெயர் 2022 வரை நிலைத்து நிற்பதற்கான காரணம் என்ன? எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள்? புட்டின் அவர்கள் எடுத்த முடிவுகள் என்ன? அது உலக அரசியலை எப்படி மாற்றியது? பாகம் 5 காத்திருங்க. நான் சொன்ன அந்த நீர்மூழ்கி கப்பல் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில் புட்டின் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் ஆஃப் சேச்சனாக இருக்கட்டும், இது எல்லாமே புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மறக்க முடியாத பக்கங்கள். 5வது பாகத்தில் இதை விட இன்னும் சுவாரஸ்யமான, சொல்லப்போனால் மக்களுடைய உயிரை வைத்து மங்காத்தா ஆடின சில நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். தவறாமல் பார்க்க தயாராகுங்கள். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு? வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவருடைய ஏர்லி ஸ்டேஜஸ் பார்த்துட்டோம், அவர் பிரசிடெண்டாக வந்தது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், அவர் படித்தபோது கேஜிபி ஆஃபீஸராக ஏன் போனார் வந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், ஒரு பிரசிடெண்டாக அவருடைய முதல் தோல்வியை பார்த்துட்ருக்கோம், 2வது தோல்வியை 5வது பாகத்தில் பார்த்துடலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.